இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா வாட்டர்மெலன் ஜூஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு போ நம்ம ரெசிபிக்கு போறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா இப்பவே உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் எப்பப்பெல்லாம் நியூ வீடியோ அப்லோட் பண்ணுறோம் உங்களுக்கு இமீடியட்டா ரீச் ஆகும். வாட்டர்மெலன் ஜூஸ் வந்து எப்பவும் போல நம்ம நார்மலா செய்யாம இன்னைக்கு நம்ம வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டா செய்யலாம். சம்மர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, ரொம்ப ஹாட்டா இருக்கு. நம்ம வந்து தினம் தானே ஏதாவது வந்து ஜூஸ் குடிக்கலாம் அப்படின்னு சொல்லி தோணும் போது எப்பவும் ரெகுலரா இருக்கிறதே வந்து நமக்கு போர் அடிக்கும். அதுல கொஞ்சம் டிஃப்ரெண்டா வெரைட்டியா எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். நான் வந்து வாட்டர்மெலன் வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன். கட் பண்ணி எல்லாத்துலயும் வந்து சீட்ஸ் எடுத்துட்டு இந்த மாதிரி நான் கிளீன் பண்ணி வச்சிருக்கேன். நான் இப்ப இதை வந்து நம்ம வந்து ஜார்ல போட்டுக்கலாம். ஜார்ல வந்து வாட்டர்மெலன் பீசஸ் வந்து ஆட் பண்ணிடுறேன். இதுல ஒரே ஒரு லெமன், ஒரு லெமன் வந்து பிரிஞ்சு வச்சிருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கிறேன். நான் வந்து ரெண்டு பேட்சா போட போறேன், நிறைய இருக்கனால. ஆனா நம்ம ஒரே இதா ஒரு இதுல லெமன் போட்டுட்டு நம்ம ஒன்னா போட்டு ஃபைனலா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுல வந்து சுகர், உங்களுக்கு சுகர் வந்து உங்க டேஸ்ட் பொறுத்து உங்களுக்கு எவ்வளவு சுகர் வேணுமோ நீங்க அவ்வளவு ஆட் பண்ணிக்கோங்க. இப்ப இதை வந்து கிரைண்ட் பண்ணிக்கலாம். இப்போ இதை வந்து ஃபுல்லா நம்ம வந்து வடிகட்டிக்கலாம். வடிகட்டாம அப்படியே குடிச்சோம்னா இதில் இருக்க திப்பியெல்லாம் நமக்கு வந்து ஒரு மாதிரி இருக்கும், அதனால இதை நல்லா ஃபில்டர் பண்ணிடலாம். ஃபுல்லா எல்லாத்தையும் அரைச்சிட்டு வடிகட்டி வச்சிருக்கேன். இப்போ இதை வந்து ஜாருக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். உங்களுக்கு வந்து சுகர் பத்தலைனா சுகர் வேணும்னா இப்ப பாத்துட்டு நீங்க வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து இவ்வளோ இதுக்கும் அவ்வளோ பழத்துக்கும் ஒரே ஒரு லெமன் தான் ஆட் பண்ணிருக்கேன். நீங்க கம்மியா போடுற மாதிரி இருந்தா வந்து லெமன் வந்து கம்மியா ஆட் பண்ணிக்கோங்க. வந்து ஐஸ் கியூப்ஸ் ஆட் பண்ணிடலாம். இப்ப வந்து சர்விங்க்கு பாத்திரலாம். இந்த மாதிரி நீங்க ஜூஸ் வந்து இப்ப வீட்டுக்கு யாராவது கெஸ்ட் வராங்க அப்படின்னா நீங்க இந்த மாதிரி பண்ணி இப்படி ஜார்ல போட்டு நீங்க ஃப்ரிட்ஜ்ல வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்க சர்வ் பண்ணும் போது மட்டும் இப்ப நம்ம பண்ற மாதிரி பண்ணிக்கலாம். இதுல வந்து பாதி அளவுக்கு ஜூஸ் ஆட் பண்ணிக்கிறேன். இப்ப இதுல நமக்கு இந்த மாதிரி பிளைன் சோடா வந்து நமக்கு வந்து கடைகள்ல கிடைக்குது. இந்த மாதிரி பிளைன் சோடா நீங்க வாங்கி வச்சிட்டீங்கன்னா உங்க கெஸ்ட் வரப்ப மட்டும் நீங்க இந்த சோடா ஆட் பண்ணி நீங்க கொடுத்துடலாம். நம்ம முன்னாடியே சோடா வந்து ஆட் பண்ணி வச்சிட்டோம்னா நமக்கு அந்த கேஸ் எல்லாம் வந்து போயிடும். அதுல வந்து ஐஸ் கியூப்ஸ் வந்து போட்டு ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் வந்து நல்லா இருக்கும். ஒரு ரெண்டு ஐஸ் கியூப் போட்டீங்கன்னா உங்களுக்கு ஜில்லுன்னு இருக்கும். வாட்டர்மெலன் அக்வா ஃப்ரெஷ் கார் ஜூஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. சோடா மட்டும் நீங்க எப்ப சர்வ் பண்றீங்களோ அந்த டைம்ல ஆட் பண்ணி கொடுங்க, ரொம்ப நல்லா இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் கொடுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. நம்மளோட நலபாகம் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணனா இப்பவே உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் எப்ப எப்பெல்லாம் நியூ வீடியோ அப்லோட் பண்றேனோ உங்களுக்கு இமீடியட்டா ரீச் ஆகும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.